இது அப்பத்தின் வீடு யூடியூப் சேனல். கத்த நல்லவர். இப்போ நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பாருங்கள், அதை பார்த்துட்டு பிறகு நம்ம வீடியோ பற்றி பேசுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இயேசு கிறிஸ்து 30 வயசு நரம்பனவராக என்ன பண்ணுறாருன்னா ஞானஸ்தானம் எடுக்க வர்றாரு. ஆக்சுவலாக ஞானஸ்தானம் எதுக்குன்னா பாவ மன்னிப்புக்குன்றதான் ஞானஸ்தானம். இயேசு கிறிஸ்து வந்து பாவமே பண்ணல, கரெக்டா? அப்புறம் எதுக்கு அவர் ஞானஸ்தானம் எடுத்தார்? ஆண்டவர் சத்தியத்தை சொல்ல விரும்புகிறார். நல்லா கவனிங்க, அவர் ஞானஸ்தானம் எடுக்கிற வரைக்கும் பரலோகம் அவருக்காக திறக்கப்படலை, ஆண்டர்கிட்டருந்து வார்த்தை வரலை எனக்கு மிகவும் பிரியமானவன் சொல்லி. அவர் ஞானஸ்தானம் எடுக்கிற வரைக்கும் என்ன பண்ணல, பரிசுத்தானவர் மேலே இறங்கி வரல பூர்வாவை போல. இங்கே என்னோடய பாயிண்ட் ஞானஸ்தானம் கிடையாது, இயேசுக்கு ஞானஸ்தானம் தேவையே கிடையாது. அவன் சொல்லட்டுமா, அந்த இயேசு ஒரு மனுஷன் முன்னாடி வந்து மண்டிடுறாரு, ப்ளீஸ் நீ என்ன ஞானஸ்தானம் கொடுக்கலன்னா என்னுடைய டாஸ்க்கை நான் நிறைவேற்றவே முடியாது. அவர் தன்னை தாழ்த்தும் பொழுது ஒரு மனுஷங்கிட்ட பரலோகம் உடனே திறக்குது. அவர் பரலோகத்தை நம்பி அங்கே நிற்கல, நான் ஆண்டருக்கு ஊழியம் செய்கிறேன், ஆண்டருக்கு உண்மையாக இருக்கேன், அவர் என்னை பார்த்துக்குவார். இயேசு வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த பிரதர் யாருன்னு எனக்கு தெரியல, பட் இந்த சொன்ன இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட அந்த சத்தியம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உண்மையாக ரொம்ப அருமையாக விளக்கி சொல்லியிருப்பாங்க. உண்மையாக வந்து ஞானஸ்தானம் என்பது என்னென்னா பாவத்திலிருந்து விடுதலை, பாவ மன்னிப்பு, இது போல் இந்த காரியத்துக்கு தான் வந்து ஞானஸ்தானம் எடுக்கும்படியாக வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களையெல்லாம் அவங்க அறிஞ்சு விசுவாசிகளுக்கு வந்து சொல்லப்பட்டு அவர்கள் வந்து தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து தேவனுக்காக வாழ வேண்டிய வைரக்கியத்தினால ஞானஸ்தானம் எடுப்பார்கள். இது ரொம்ப அருமையான விஷயம். ஆனால் பாவமே செய்யாத ஒருத்தர் ஞானஸ்தானம் எடுத்தார்னா அது வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பது ரொம்ப தெளிவாக அருமையாக சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே பார்க்க போனால் ஆண்டவர் வந்து தன்னுடைய பிதாவுடைய வார்த்தையின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக தான் பூமிக்கு வந்தார் என்பது எல்லாருக்குமே தெரியும். அப்பேற்பட்ட சூழ்நிலை ஞானஸ்தானம் என்பது எவ்வளோ ஒரு மிக அவசியம். ஏன்னா இவங்க ஏன் ஞானஸ்தானம் ஆண்டவர் எடுத்தாங்கன்னா ஆண்டவர் மறித்து உயிர்த்தது போன பிறகு ஜனங்களுக்கு ஒரு பரிசுத்த ஆவியான தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் தேவை என்பதை நன்கு அறிந்ததினால தான் அவர் ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியானவரை மக்களுக்கு வந்து வெளிப்படுத்துகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கான்செப்ட். இது வந்து இது ஒரு பெரிய பிரசங்கமே அடங்கியிருக்கு. ஆனால் ரெண்டே பேரில் சொல்லப்பட்டதுன்னா இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்தார். ஏன்னா ஆண்டவருடைய சிலுவை பாடு மரணம் பிதாவுடைய வேலையை வந்து முடிக்கணும்னு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். முடிச்சுட்டு போன பிறகு ஜனங்கள் எல்லாருமே வந்து பரிதவிப்பார்கள்ன்றதாக தான் பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் உங்களுக்காக நான் இப்போது ஆயத்தப்படுத்தி உங்களுக்கு நான் கொடுத்து விட்டு போவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அற்புதமான ஒரு கான்செப்ட் அது. ஸோ ரொம்ப அருமையான ஒரு வியாக்கியானம் அவர் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப அற்புதமான ஒரு வியாக்கியானம் இது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருது. அப்போ அதில் தான் வந்து இந்த கான்செப்டும் எனக்கு வருது. அதாவது என்னென்னா பரிசுத்த ஆவியானவரை வந்து நமக்கு கொடுத்து விட்டு போகும்படியாக அப்போ அவர் ஞானஸ்தானம் என்ற ஒரு கீழ்ப்படுத்தல், தன்னை தாழ்த்திவரும் உயர்த்தப்படுவான்னு சொன்ன போல் ஆண்டு தன்னை தாழ்த்தும் போது பரலோகத்தின் அந்த கதவுகள் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் புறாவை போல் இறங்கி வந்து இவர் என்னுடைய நேச குமாரன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிட்டு வேதத்தில் பார்க்குறோம். ஸோ இது பார்க்கும்போது நமக்காக ஆண்டவர் வந்து எவ்வளோ பெரிய தியாகத்தை செஞ்சுருக்காருன்னு நம்ம உணர்ந்துருக்கிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம தேவனுக்காக வைராக்கியமாக வாழ்வோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வாக்குத்தத்தின்படி நம்ம தொடர்ந்து சத்தியத்தை அறிந்து கொள்வோம், நம் விடுதலை பெற்றுக்கொள்வோம், தேவனுக்கென்று வைராக்கியமாக வாழ்வோம். தொடர்ந்து நம்முடைய வீடியோ பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இது அப்பத்தின் வீடு யூடியூப் சேனல்.